வணக்கம். சாமிங்க எல்லாரும் என்ன எதிர்பார்த்துருக்காங்கன்னா, பெரிய பாதையை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்துருக்காங்க. ஒரு உண்மையை சொல்லணும்னா, பெரிய பாதையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. அதுக்கான ரீசன் என்னென்ன சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பெரிய பாதையை ஸ்டார்ட் பண்ணணும் முடி பண்ணிட்டாங்கன்னா, அக்டோபர் 1st வந்து அந்த பராமரிக்கிற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அக்டோபர் 31st கூட அந்த ஒரு மாதத்தில் வேலையை வந்து முடிச்சிடுவாங்க. பட் இன்றைக்கி என்ன டேட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட December 1st வரையும் ஆயிடுச்சு, பெரிய பாதையை ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் பெரிய பாதையை ஸ்டார்ட் பண்ணலை, அதுக்கு முந்தின வருஷம் ஃப்ளட்டு மழை பெஞ்சது, அப்போ கிட்டத்தட்ட 2 கண்டினியூஸாக பெரிய பாதை வந்து திறக்கலை. அப்போது அங்கே வழிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, வழிங்க மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சேதம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ க்ளீன் பண்ணுற ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 3-4 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதை வேலை வந்து அதிகமாக இருக்கும். அது க்ளீன் பண்ணுற வேலையை இவங்க எப்போ க்ளீன் பண்ணணும்னு ஆரம்பித்தா கூட இந்த டிசம்பர் மாதமே முடிஞ்சிடும். டிசம்பர் மாதம் முடித்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா முக்காசி சாமி வந்து பயணத்தை முடிச்சிடுவாங்க. இது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், அதுக்கப்புறம் ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ கேரளாவில் கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. மழை வந்து அடிக்கடி பெய்து அடிக்கடி நிற்குது. ஓகேங்களா, எப்போ இவங்க பெரிய பாதையை திறந்து விட்டு யாராவது அந்த பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே மழை பெஞ்சதுன்னா அங்கே ஒதுங்கிறதுக்கும் இடம் இருக்காது. அந்த பெரிய பாதையை போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் அந்த சுச்சுவேஷன், கரண்ட் சுச்சுவேஷன் வந்து அங்கே எப்படி இருக்குன்றது. அங்கே ஒதுங்க முடியுமா முடியாதா, மழை பெஞ்சா என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். இது எல்லாத்தையும் கருதி கொண்டு தான் பெரிய பாதையை வந்து ஸ்டார்ட் பண்ணலை. வேறு ஏதாச்சும் அப்டேட் கேச்சா நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். நன்றி.